பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் இந்த நாளிலே அபரிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளுக்கென்று ஆண்டவர் நமக்கு தருகிற அருமையான வாக்குத்தத்த வார்த்தை நீதிமொழியின் புத்தகம் 20:7 வாசிக்க நாம் கேட்போம். நீதிமொழி 20:7, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் யார் என்றால் நீதிமான்கள். நீதிமான்கள் ஆகிய நீங்கள் உங்கள் நடைகள் எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்றால், நீதிமானுடைய நடை, அவனுடைய நடக்கைகள், அவன் உத்தமத்திலே அவன் நடக்கிறான். நீதிமானுடைய நடைகள் பிசகுவது கிடையாது. நீதிமான் செம்மையான வழிகளிலே அவன் நடக்கிறவனாய் காணப்படுகிறான். நீதிமான் யாருக்கும் இந்த கேடுகள் அவன் செய்வது கிடையாது. எனவேதான் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினாலே உங்களுடைய உத்தமத்தை விட்டு, உங்களுடைய உண்மையை விட்டு, உங்களுடைய பரிசுத்தத்தை விட்டு நீங்கள் கொஞ்சமும் விலகாதபடிக்கு, நீங்கள் உத்தமமாய் நீங்கள் வாழும் பொழுது நடக்கிற காரியங்கள் என்ன என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவனுக்கு பிறகு, உங்களுக்கு பிறகு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்களா? பெற்றோராகிய நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நீங்கள் வாழும் பொழுது, உத்தமமான வழியை நீங்கள் அவரை பின்பற்றும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பிறகு சகோதரனே, உங்களுக்கு பிறகு சகோதரியே, உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பாக்கியவான்களாயிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருப்பார்கள். உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் உத்தமத்திலே நடந்து பாருங்கள். அதனுடைய பதில் என்னவென்றால், உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள். பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் அதினதின் காலங்களிலே சகல காரியங்களையும் அவர் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள். நீங்கள் உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். உத்தமமாய் அவருக்கு உண்பதாக நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிறகு, உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாயிருப்பார்கள், பாக்கியவதிகளாயிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவுகள் இருக்காது. அவர்களை கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வைப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உங்கள் வாழ்விலே அது பெரிதாய் காணப்படும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தையை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளைப் போல் வளருவார்கள். அவருடைய ஆசீர்வாதங்கள் மிகவும் சிறந்திருக்கும். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பெற்றோராகிய நீங்கள், சகோதரனே சகோதரியே, நீங்கள் உங்கள் உத்தமத்திலே நடந்து பாருங்கள். பிறகு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி. நீங்களோடு கூட பேசின நல் வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் எங்கள் உத்தமத்திலே நாங்கள் நடக்க, நீதிமானாகிய நான் என் உத்தமத்திலே நாங்கள் நடக்க நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கபடியால் நன்றி. பின்ன பிறகு அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் பாக்கியவன்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.